குறுக்கு வலி ஏற்படுவதற்கான காரணங்களை வந்து ரொம்ப தெளிவா சொன்னீங்க டாக்டர். அண்ட் இந்த மாதிரி குறுக்கு வலி வராம தடுக்கிறதுக்கும் வந்தா ஈஸியா குணப்படுத்துறதுக்கும் நம்ம பண்ற வேலையில படுக்கிறது உட்கார்றது இதெல்லாம் வந்து ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ண முடியுமா? நமக்கு டிஸ்க் ப்ரோலாப்ஸ்னால கால்ல வலி வருதுன்னு இப்ப பார்த்தோம். இந்த கால்ல வலி வரும்போது டாக்டர் மாத்திரை தருவாங்க, அதை போட்ட உடனே சரியாயிரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன மாறுதல்கள் பண்ணிக்கிட்டா நல்லது. எப்படி படுக்கிறது, படுத்துட்டு எப்படி எந்திரிக்கிறது, எதுல உட்கார்றது, இந்த மாதிரி சில விவரங்களை வந்து நம்ம மாத்திக்கிட்டா நல்லது. இந்த வீடியோ கிளிப்பையும் பாருங்க. சாதாரண குறுக்கு வலி உள்ளவங்க அவங்க நடைமுறையில சின்ன சின்ன மாறுதல் பண்ணிக்கிட்டா நல்லது. உதாரணத்துக்கு அவங்க படுக்கிறது மரக்கட்டிலையோ இரும்பு கட்டிலையோ படுக்கலாம். ஸ்டீல் காட், உடன் காட் இதான் நல்லது. மெத்த வெட்டு போட வேண்டாம். எப்பவும் மல்லாக்க படுக்கிறது தான் நல்லது. வேணா கொஞ்ச நேரம் ஒரு பக்கமாக படுத்துக்கோங்க. தொய்வான கட்டில் படுக்காதீங்க. கைத்துக்கட்டில், வயர்பின்ன கட்டில், நார்க்கட்டில் இதெல்லாம் நல்லதில்லை. தொய்வான கட்டில் படுக்கும்போது நம்ம முதுகு வளைந்துக்கிட்டே தூங்குது. வளைஞ்சிக்கிட்டு தூங்கும்போது அதுக்கு உண்மையான ஓய்வு கிடைக்காது. அது ஓய்வு இல்லாமல் சதைகளில் ஸ்பாசம்ங்கிற பிடிப்பு இருந்து கொண்டே தூங்குது. அதனால் அவங்களுக்கு காலையில் எந்திரிக்கும் போது வலி கூடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ நீங்கள் கட்டிலிருந்து எந்திரிக்கிறீங்க, ஒரு பக்கமாக திரும்பி படுங்க, கையை ஊனி காலை தொங்க போட்டு மெதுவாக உட்காருங்க. இப்படி தான் எந்திரிக்கணும். இதே மாதிரி நீங்கள் படுக்கிறீங்களா, முதல்ல உட்காருங்க, ஒரு பக்கமாக கையை ஊனி படுங்க, அப்புறமா மல்லாக்க திரும்பி படுத்துக்கோங்க. உங்களுக்கு வலி ரொம்ப இருந்துச்சுன்னா மல்லாக்க படுத்த பிறகு ஒரு சின்ன தலைவாணியை முட்டுக்கடியில் வச்சுக்கிடலாம். நீங்கள் ஒரு பக்கமாக படுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் படுங்க. கால் முட்டிய வெறப்பாக நீட்டிக்கிட்டு ஒரு பக்கமாக படுக்காதீங்க. நல்லா முட்டை மடக்கிக்கிட்டு மொத்தமாக ஒரு பக்கமாக படுங்க. சுழிச்சிக்கிட்டு ஒரு பக்கமாக படுக்காதீங்க. உங்கள் வீட்டில் கட்டில் இல்லை, நான் தரையில் தான் படுக்க முடியும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அப்படின்னா பரவாயில்ல, படுக்கும்போது நீங்கள் மெதுவாக பிடிச்சிக்கிட்டு படுங்க. எந்திரிக்கும்போது ஸ்டூலில் கையை ஊனி இல்லை பக்கத்தில் இருக்கிற எதுலையாவது கையை ஊனி சப்போர்ட் பண்ணி எந்திரிங்க. அப்படியே சடனாக எந்திரிக்காதீங்க, அது உங்கள் சவ்வை மேலும் கிளிய வச்சிடும். கவுந்து படுத்து தூங்காதீங்க, வலி கூடிரும். தரையில் படுக்கிறது, தரையில் உட்கார்றதெல்லாம் விட்டுட்டு நல்லா பிளாஸ்டிக் சேரில் நல்லா நிமிர்ந்து முழுவதுமாக பின்பக்கத்தில் சாஞ்சி உட்காருங்க. படுக்கிற மாதிரி சேரில் உட்காரக்கூடாது. உட்காரும் போது நல்லா நிமிர்ந்து வெறப்பா போலீஸ்கார மாதிரி உட்காருங்க. கூண் விழுந்து பாட்டி மாதிரி உட்காராதீங்க. சேரில் உட்காரும்போது வலது பக்க மேலே உள்ள படத்தில் தெரிகிற மாதிரி முதுகில் உள்ள வளைவை சப்போர்ட் செய்கிற மாதிரி ஒரு நல்ல சேர்லையோ அல்லது ஒரு சின்ன தலவாணி வைத்தோ உட்காரலாம். அவசரத்துக்கு ஸ்டூலில் உட்காரும்போது வலது பக்கத்தில் உள்ளது மாதிரி கூண் விழாமல் நிமிர்ந்து உட்காருங்க. லெஃப்ட் சைடில் மேலே உள்ள படத்தில் காலில் பலகை இல்லைன்னா புட்ஸ்டூல் வச்சுட்டு உட்கார்ந்துருக்குறாங்க. இது நல்ல பாஸ்டர். லெஃப்ட் சைடு கீழே உள்ள படத்தில் முழங்கையை டேபிளில் ஊன்னி நிமிர்ந்து உட்கார்ந்துருக்குறாங்க. இப்படியும் உட்காரலாம். தவறான விஷயங்களை தெரிஞ்சு கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா குறுக்கு வலி ஈஸியாக குணமாகும். இப்போ நீங்கள் சிஸ்டத்தில் லேப்டாப்பில் ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிற மாதிரி உங்கள் வேலை இருக்குது அப்படின்னா முதல்ல ஒரு நல்ல ரோலிங் சேரை செலக்ட் பண்ணுங்கள். அந்த சேரில் நல்லா நிமிர்ந்து சாஞ்சி உட்காருங்க. படுக்கிற மாதிரி உட்காராதீங்க. உங்கள் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுற பிளேஸ் வந்து உங்கள் கண் மட்டத்திற்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் முழங்கைக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்குதான்னு பார்த்துக்கோங்க. உங்களுடைய கீபேட் முழங்கை லெவலில் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. காலுக்கு ஃபுட்ஸ்டூல் கொடுத்தா நல்லது. இப்படி நீங்கள் உட்காரும்போது உங்களுக்கு ப்ரொஃபஷனல் இன்கன்வீனியன்ஸ் வராமல் தடுக்க முடியும். குறுக்கு வலி, கழுத்து வலி, மூட்டு வலி வராமல் தடுக்க முடியும். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, உங்கள் ஆஃபீஸில் சைடில் ஒரு ஃபைல் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் குனிஞ்சி உடம்பை திருக்கிக்கிட்டு எடுக்கிறீங்க. இது தப்பு. உங்கள் ஸ்டூலோட உடம்பை திருப்பி குனிஞ்சி எடுங்க, பிரச்சனை இருக்காது. மூட்டு வலி, குறுக்கு வலி இருக்குன்னா வெஸ்டர்ன் கம்மோடோ ஸ்டூல் கம்மோடோ உபயோகித்து காலில் சின்ன ஃபுட் ரெஸ்ட் கொடுத்து ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ உட்கார்ந்தா சீக்கிரம் குணமாகும், டாக்டர் செலவு மிச்சமாகும். ட்ரைவ் பண்ணும்போது குறுக்கு வலி உள்ளவங்க நல்லா நிமிர்ந்து சீட்டுக்கு பின்புறம் முதுகு ஒட்டுவது போல சப்போர்ட்டடாக உட்காருங்க. உங்கள் சீட்டை ஸ்டீரிங்க்கு பக்கத்தில் நல்லா இழுத்து
ஸ்டீரிங்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி உட்காந்துக்கோங்க. கால் முட்டி லேசாக மடங்கி இருக்கிற மாதிரி உட்காரணும். இப்படி உட்காரும்போது குறுக்கு வழி இருக்கிறவங்களுக்கு டிரைவிங் ஈஸியாக இருக்கும். டிரைவிங் சீட்டில் உட்காரும்போது சாயாமல் ஸ்டூலில் உட்கார்ற மாதிரி உட்காராதீங்க. இப்போ நீங்கள் டிரைவிங் சீட்டில் போய் உட்காரணும். அப்படியே வெளிப்புறமாக பார்த்து உட்காருங்க. அப்புறம் திரும்பி ஸ்டீரிங்கை பார்த்து உட்காருங்க. டிரைவிங் சீட்டில் உட்காரும்போது ஒரு பக்கமாக அப்படியே உட்கார்ந்த பிறகு உடம்பை திருப்பி ஸ்டீரிங்கை பிடிப்பது சரியானதாக இருக்கும். திருப்பி எந்திரிக்கணும்னா அதே மாதிரி உடம்பை திருப்பி அப்புறமா எழுந்திரிங்க. அதான் நல்லது. இப்படி செஞ்சீங்கன்னா குறுக்கு வலி மூட்டு வலி கூடாம இருக்கும். சிட்டி மருத்துவமனை 25 வருட அனுபவம் உள்ள டாக்டர் டி ரகுபதி ராஜா அவர்கள் சிட்டி மருத்துவமனையில் நவீன சிகிச்சை மூலம் குறைந்த செலவில் தரமான சிகிச்சை அளிக்கிறார்.